கடந்த வருஷம் ஜூன்ல அக்னிபத் அப்படின்னு ஒரு ஸ்கீமை மத்திய அரசு கொண்டு வராங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஏன் அதிகப்படியான யங்ஸ்டர்ஸ் ஆர்மியில் ஜாயின் பண்ணுற மாநிலமான உத்தரப்பிரதேசத்துலேயுமே கூட பயங்கர எதிர்ப்பு. ஊர் முழுக்க போராட்டம், தீ வைப்பு, கலவரம்னு மத்திய அரசோட திட்டத்துக்கான எதிர்வினை ரொம்ப மோசமாக இருந்தது 2022 ஜூனில். ஆனால் அக்னிபத் திட்டம் சூப்பர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஆதரவும் வந்தது. ஆனால் எதிர்ப்புகள் தான் அதிகமாக தொடர்ந்து வந்துட்டே இருந்தது, மக்கள்கிட்டையும் சரி அரசியல் கட்சிகள்கிட்டையும் சரி. ஆனால் எதிர்ப்புகள் இருந்தாலும் இப்போது அந்த ஸ்கீமில் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு சோகமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அக்னிபத் ஸ்கீம் சோல்ஜரான அக்னிவீர் லக்ஷ்மண் கவாட்டை வந்து வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. இவர் தான் இந்த ஸ்கீமில் மரணம் அடைஞ்ச முதல் வீரர். ஸோ வேர்ல்டோட ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டான சியாச்சின் கிளாசியரில் டியூட்டியில் இருக்கும்போதே வந்து இறந்து போயிருக்காரு. இவருக்கு எல்லா ஆர்மி அஃபிஷியல்ஸுமே வந்து மரியாதை பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இரங்கலும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போது நிறைய பேர் இதில் ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. என்ன அப்படின்னா, அக்னிபத் வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சா அவங்களுக்கு மற்ற இராணுவ வீரர்கள் போல பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது. இந்த இடத்துல தான் அக்னிபத் ஸ்கீமுக்கு எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சது. இதுக்கு நம்ம ஒரு வருஷம் பின்ன போகணும், அதாவது ஸ்கீமை ரீகால் பண்ணணும். இந்திய பாதுகாப்புத்துறையோட கண்ட்ரோலில் இந்த திட்டம் இருக்கிற இந்த திட்டம் மூலமாக இந்திய தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை, இந்த மூணில் எதுலனாலுமே வந்து இளைஞர்கள் ஆயுதப்படை வீரர்களாக வந்து பணியாற்ற முடியும். இதற்கான ஏஜ் வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 17.5 21 வயசு வரை இருக்கணும். இந்த திட்டத்தில் சேர்ற இளைஞர்களுக்கு 4 வருஷங்கள் ஆயுதப்படையில் பணிபுரியலாம். இவங்களில் 25% பேர் ஜாயின் பண்ணுறவங்களில் 4 வருஷம் பணி முடிஞ்ச பிறகு இவங்க நேரடியாக சீனியராக இந்தியன் ஆர்மியில் சேர்க்கப்படுவாங்க. அங்கே அவங்க வந்து 15 வருஷம் வரைக்குமே வந்து பணிபுரிய முடியும். மீதமுள்ள 75% இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கப்பட்டு அவங்க வெளியேற்றப்படுவாங்க. இவங்களுக்கு முதல் 6 மாதம் வந்து பயிற்சி வகுப்புகள் நடக்கும். இந்த திட்டத்தோட குறைந்தபட்ச சம்பளம் ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 4.76 லட்சத்துலேருந்து அதிகபட்சமாக 6.92 லட்சம் வரை இருக்குது. அதாவது ஒரு மாதத்துக்கு 30,000-40,000 வரைக்குமே வந்து சம்பளம் கிடைக்கும். 4 வருஷத்தோட முடிவில் இந்த திட்டத்திலிருந்து நம்ம வெளியேறும்போது இந்த அக்னி வீரர்களுக்கு சேவை நிதி 11,71,000 ரூபா வழங்கப்படும். இதோட அக்னி வீரர்கள் பணியில் இருக்கும்போது இறந்து போனாங்க அப்படின்னா இழப்பீடு தொகை இல்லை கருணைத்தொகை 48 லட்சம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க. ஆனால் மற்ற வீரர்கள் இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு மாதம் மாதம் ஒரு தொகை வந்து பென்ஷனாக போயிட்டே இருக்கும். ஆனால் அக்னிபத் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் அந்த ஸ்கீமோட முக்கியமான விஷயம். கருணை தொகையாக 48 லட்சம் ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இதே தான் வந்து லக்ஷ்மணுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இராணுவ வீரர்கள் டியூட்டிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. நாட்டோட பாதுகாப்புக்கு அவங்க கேரண்டி கொடுக்கும்போது அவங்களோட குடும்பத்துக்கு கவர்மெண்ட்டு தான் வந்து கேரண்டி கொடுக்கணும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஆர்மியை பொறுத்தளவுக்கு. அதை இந்த அக்னிபத் ஸ்கீம் வந்து ஃபில் பண்ணல அப்படிங்கிறதால தான் இந்த திட்டத்தை வந்து பலருமே எதிர்க்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் அரசோட தரப்புலேருந்தும் சில காரணங்களுக்காக தான் வந்து இது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னுமே சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இந்தியாவோட 2022-23 இராணுவ பட்ஜெட் 5.2 லட்சம் கோடி. இதில் இராணுவ வீரர்களுக்கான பென்ஷன் தொகை மட்டுமே 1.19 லட்சம் கோடி. இராணுவ பட்ஜெட்டில் இவ்வளவு தொகை பென்ஷனுக்கு போகிறத கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு அதிகரிக்கவுமே வந்து இந்த அக்னிபத் ஸ்கீம் கொண்டு வந்துடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அக்னிபத் வீரர்கள் எப்போவுமே வந்து பணியில் இருப்பாங்க அப்படிங்கிறதால இந்தியா கூடுதல் வீரர்களோடும் கூடுதல் பலத்தோடும் இருக்கும். அதோட இவங்களுக்கு தர பென்ஷன், அதாவது இவங்களுக்கு பென்ஷன் தர வேண்டியதில்லை அப்படிங்கிறதால அந்த பணத்தில் கூடுதலாக தளவாடங்கள் வாங்க முடியும் அப்படிங்கவுமே அரசோட திட்டமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அக்னிபத் திட்டம் மூலமாக இந்த வருஷம் வந்து 46,000 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாகியிருக்கு அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்குது. பிரதமர் மோடி சொன்ன 10 லட்சம் வேலை வாய்ப்பில் இதுவும் அடங்கும் அப்படின்னாலும் ஏற்கனவே இந்திய இராணுவ படையில் காலியாக இருக்கிற 1 லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளுக்கு என்ன பதில் அப்படிங்கிற கேள்வியுமே இந்த இடத்துல வருது.